ஐயோ டாக்டர் சார், என் பிரச்சனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். என்னாச்சு தெரியல சார், திடீர்னு கால் கை வராம போயிடுச்சு சார். எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். இங்கே இருக்கம்மா, இங்கே கச கசன்னு அழுதுட்டு இருக்கலாம் கூடாது. இது ஐசியோ எல்லாம் வெளியே வாங்க, நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். சமையலம்மா சமையலம்மா சமையலம்மா. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களை நான் எப்படியாச்சும் காப்பாற்றிடுவேன். சமையலம்மா சமையலம்மா. சரிங்கம்மா, நீங்கள் மட்டும் உள்ளே வாங்க. சொல்லுங்கள் சார், என்ன சார் ஆச்சு, காப்பாற்றிட்டீங்களா? இல்லைம்மா, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கார். அநேகமாக இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் போய் சேர்ந்துருவாப்புல. சொந்தக்காரங்களெல்லாம் சொல்லி அமைச்சிருமா. இவரை காப்பாத்தணும்னா ஒரே ஒரு மருந்து தான்மா இருக்கு. என்ன மருந்து சார் சொல்லுங்க சார், கண்டிப்பா வாங்கி வரேன் சார். அந்த மருந்தோட பேர் சமையலம்மா. சமையலம்மா சமையலம்மா. யாருமா அந்த சமையலம்மா? இப்ப அவங்கதான் இவருக்கு மருந்தா இருப்பாங்க. அவரை ஃபர்ஸ்ட் நீங்க கூட்டு வந்துருங்க. அந்த குடும்பம் ஏன் சார் கேக்குறீங்க? ஒரு நாள் முறுக்கு சூரன் வீட்டுக்கு வந்தா சார், சிலேபியை சுட்டு கொடுத்துட்டு போயிட்டா சார். அன்னைக்கு இருந்து இந்த ஆள் தின்னு விட்டு அவதான் செய்யணும், அவதான் வந்து சமைக்கணும்னு ஒரே பிடிவாதம் சார், வீட்டில் ஒரே சண்டை சார். அவளுக்கு இப்போ சிலேபி வேணுமாமா சார், அதனால இப்படி வந்து கிடக்கானே சார். என்ன சண்டையோ என்னமோம்மா, இப்போ இவர் உயிர் பிழைக்கணும்னா சமையலம்மா வரணும். சமையலம்மா சமையலம்மா. அது செத்த வயல இரு, அவ போய் கூட்டு வரேன். இந்தாடி சமையலம்மா, என் புருஷன் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்கியாண்டி உன் பெரிய சொல்லிக்கிருக்கான். நீ வந்தாதான் காப்பாற்ற முடியும்னு டாக்டர் வேற சொல்லிட்டாரு, வாடி என் கூட. உன் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைனா நான் எதுக்கு வரணும்? நீ தான் உன் புருஷனை போய் பார்க்கணும். ஏ என்னாடி இப்படி சொல்லிட்டேன், என் வாழ்க்கையே போயிட முடியும் ஆடி. உன் புருஷனுக்காக நான் வரல, உனக்காக நான் வர்றேன். வந்து தொடரி. இந்த டாக்டர் சாரு, இந்த சமையலம்மா கூட்டுக்கு வந்தேன் சாரு. சமையலம்மா சமையலம்மா. எடா இந்த இளவரத்தவனே, இந்த வந்துட்டாங்க ஒரு சமையலம்மா, எந்திரிச்சிட்டோடா. அண்ணே செலாப்பி சுட்டு கொடுக்க நான் வந்துட்டேனே, எந்திரினே, கவலைப்படாதீங்கண்ணே, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே, நீங்கள் எந்திரிங்கண்ணே. சமையலம்மா. செத்த வயல கேவலப்பட்டவனே, பக்கத்தில் தானே நிற்கிறா, இன்னமும் என்ன சமையலம்மா சமையலாமா கிடக்கு. இங்கேருமா அவருக்கு நல்லா ஆயிடுச்சுமா, இப்போவே கூப்பிட்டு போகலாம். நீங்கள் சத்து மலை கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதுக்கு மட்டும் மாத்திரை எழுதி தரேம்மா. அதுக்குள்ளேயே நல்லா ஆயிடுச்சா சார்? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இவன் வந்தோடனே நல்லா ஆயிடுச்சா? சரி சார், ஏதாவது சொல்கிறீங்க, கூட்டு போகிறேன் சார் என் புருஷனை வீட்டுக்கு. இந்தாங்கம்மா மறந்துச்சுட்டு. என்ன சார் மாத்திரை எழுதி கொடுத்துருக்கீங்க? சமையல மாலை அஞ்சு, கண்ணமாலை மூணு, பாரதி கண்ணமாலை பத்து, என்ன சார் மாத்திரை வேற சார் இது? உன் புருஷன் புலம்பி புலம்பி எனக்கு அந்த மாதிரி வந்துருச்சுமா, நான் வேற மாத்திரை சீட்டு எழுதி தரேன், வாங்கிட்டு போங்க. சொங்கி கேவலப்பட்டவனே, அசிங்கம் பிடிச்சவனே, எந்தரா வீட்டுக்கு எந்தரா, போகலாம். விளங்காதவன், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பேசுறத நான் பார்த்ததே இல்லை. இவளோட நோய்க்கு மருந்து ஹாஸ்பிட்டல்லே கிடையாது, அது இருந்த இடம் சமையலம்மா.